நாதபிரம்மம் வழங்கும் வைகுண்ட ஏகாதசி கலை திருவிழா. பிரபல பாடகர்கள் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம், வீரமணி ராஜு, சாய் சரண், சவிதா ஸ்ரீராம், ஜெயஸ்ரீ வைத்தியநாதன், சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பங்கு பெறும் 12 மணி நேர தொடர் இசை நிகழ்ச்சி. நாள் 25/12/2020 மாலை 6 மணி முதல் 26/12/2020 காலை 6 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக உங்கள் தினமலர் .com-இல். நாதபிரம்மம் யூடியூப் சேனலில் இந்த வாரம், அதாவது டிசம்பர் 22 தேதி கணித மேதை ராமானுஜம் அவர்களின் பிறந்த நாள். அவர்களுடைய பாரம்பரியத்தின் வழித்தோன்றல், அதாவது தந்தை வழித்தோன்றலாக டாக்டர் தீபா முகுந்தன் அவர்கள் ஏற்கனவே தங்களிடம் அறிமுக உரையிலேயே நமது நாதபிரம்மத்தில் எடுத்துரைத்துள்ளேன். அந்த வகையில் ஐக்கியூக்கும் என கணித மேதை மாதிரி ஒரு பெரிய லெவல் போக முடியவில்லை என்றாலும் இன்றைய தேதியில் பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே நல்ல ஐக்கியூல தான் இருக்கு. அந்த ஐக்கியூ லெவலுக்கும் தற்போதுள்ள குழந்தை பிறப்பிற்கும், அதாவது கர்ப்பிணிகள் கர்ப்பம் தரித்தவுடன் அவர்களுடைய குழந்தை எந்த அளவு தன்னுடைய அவர்களுடைய ஐக்கியூ லெவல், குழந்தையினுடைய ஐக்கியூ லெவல் எவ்வாறு உள்ளது, என்னென்ன பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் டாக்டர் விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். குழந்தைங்களோட ஐக்கியூ லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐக்கியூ வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாரம்பரியத்துல பரம்பரையா குரோமோசோம் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகிறதுதான் ஐக்கியூ லெவல்ஸ். ஜென்ரலா ஐக்கியூ லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, அப்பா அம்மா இன்டெலிஜென்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் இன்டெலிஜென்டா பிறக்கும். ஸோ ஐக்கியூ வந்து ஒரு செக்ஸ் லிங்க்ட் எக்ஸ் லிங்க்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் குரோமோசோம் மூலமா அந்த ஜீன்ஸ் குழந்தைக்கு வரும்போது ஐக்கியூ லெவல் அதிகமாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கியூ லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில மெடிசன்ஸ் சொல்ல முடியாது, சத்துக்கள், டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சில சத்துக்களை வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விட்டமின் அதோட சேர்த்து ஃபஸ்ட்டு குழந்தை கர்ப்பம் தரித்ததுமே அதை வந்து எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே அதை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அது தவிர நிறைய ட்ரேஸ் மினரல்ஸ், அதாவது சிங்க், செலீனியம், காப்பர், இந்த மாதிரி ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேஸ் மினரல்ஸ் அண்ட் மல்டி வைட்டமின் இதெல்லாம் எடுத்துக்கும்போது குழந்தைங்களோட ஐக்கியூ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. டிஹெச்ஏ அப்படிங்கிற அந்த பொருள் வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் பிளெயின் ஃபோலிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே அது தெரியும். கவர்மெண்ட்லயும் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே இப்ப அது தெரியுது. அது வந்து குழந்தைக்கு உடல் ஊனங்கள், தண்டு வடத்துல ஊனங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற விட்டமின் கொடுக்குறோம். இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற விட்டமினோட சேர்த்து டிஹெச்ஏவும் சேர்த்து சாப்பிட்றது இன்னுமே வசதியா இருக்கும் குழந்தைக்கு. மற்றபடி குழந்தைக்கு ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் மெடிக்கேஷன்ஸ் எதுவும் யாரும் கொடுக்கறதுல இப்ப எல்லாருமே அப்ப அதே சாப்பிடணும்னு விரும்புவாங்க. ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சில குழந்தைகள் பிறவியில் பிறக்கும் பொழுது கைகளில் 6 விரல்கள், கால்களில் 6 விரல்கள் பிறந்த குழந்தைகள் இருக்கு. இதெல்லாமும் எதனால ஏற்படுறது, இதுக்காக என்ன அவங்க கேர் எடுத்துக்கணுமா, இதுக்கு ஏதாவது ஆரம்பத்துல இருந்து ஏதாவது எப்படி இதனால வருகிறது என்பதை பத்தி விளக்குமாறு கேட்டேன். இல்ல, 6 விரல்கள் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து அது நல்லதில்லை. நம்ம கை குழந்தை பிறக்கும் பொழுது கைகள், இருதயம் ரெண்டுமே ஒரே டைம்ல டெவலப் ஆகும். ஸோ கைகளில் அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா இருதயத்திலேயே அப்நார்மாலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். 6 விரல்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுற முடியாது. குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா விரல் இருந்தது அப்படின்னா பாலிடாக்டிலி அப்படின்னு ஒரு கண்டிஷன். அது எக்ஸ்ட்ரா விரல் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இருதய கோளாறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஆக்சுவலா ஸ்கேன் மூலமா ஸ்கிரீன் பண்ணுவோம். ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லாம 6 விரல் இருந்தா யாருமே அதை கண்டுக்க போறதுல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பட் அது இருந்தால் ஒருவேளை கைகளில் ஏதாவது உடல் ஊனம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது இருதயத்துக்கும் அதே டைம்ல தான்
இருதயம் கை ரெண்டும் ஒரே டைம்ல தான் குழந்தைய வயிற்றுக்குள்ள டெவலப் ஆகுது, 5 weeks அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த 5 வாரம் கன்சீவா இருக்கும்பொழுது இருதயத்திலையும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது என்ன ரீசன்னால என்ன நச்சு பொருள்னால இந்த கைகள்ல இந்த மரபணுக்கள் மிஸ்டேக்கு அது மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது தான் இந்த 6 விரல் அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே ரீசன்னால வேற ஏதாவது உடல்ல இருதயத்துல பாதிப்போ இல்ல வேற உறுப்புகள்ல உடல் ஊனம் ஏதாவது இருக்கான்றத கண்டிப்பா ஸ்கிரீன் பண்ணுவோம். ஸோ 6 விரல் எடுத்துக்க முடியாது, இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்றபடி 6 விரல்ங்கிறது ரொம்ப இதா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த ஐக்யூ லெவல் பத்தி குழந்தைகளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, குழந்தையோட மூளை வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, அது எந்த மாசம் நீங்க பண்ணுவீங்க பர்டிகுலரா, அது ஏன்னா எதுக்கு செய்யணும், அது ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இப்ப வந்து பாக்கணும். ஏன்னா முன்னாடி வந்து அந்த மாதிரி பார்த்த மாதிரி தெரியல, இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து குழந்தைக்கு அதை எப்படி இருக்குங்கிறது பாக்கணும், நாங்க குழந்தையோட வளர்ச்சின்னு சொல்றாங்க, அதை பத்தி தங்களுடைய கருத்து. எப்ப குழந்தைக்கு ஐக்யூ லெவல் பார்ப்போம் அப்படின்னா சராசரியா மற்ற குழந்தைகளுக்கு ஈடு இணையா அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கறத பொறுத்துதான் ஐக்யூ டெஸ்ட்ங்கிறத எடுப்போம். எல்லா குழந்தைகளுக்கும் அதை எடுக்கிறது இல்ல. அதாவது ஐக்யூ டெஸ்ட் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அதாவது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு யாருமே டெஸ்ட் எடுக்கிறது இல்ல. இந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட சப் நார்மலா இருக்கா, மற்ற குழந்தைகளை மாதிரி அறிவுத்திறனோ இல்ல ஸ்கூல்ல போகும்பொழுது கணக்கு நல்லா வருதா அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் வந்து சொல்றத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கான்னு பார்ப்போம். திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா, சொன்னதை திரும்ப பேச்சு பேசி எல்லா குழந்தைகளையும் போல சராசரியா பிஹேவியர் எல்லா குழந்தைகளையும் போல இருக்கா, இல்ல ஹைப்பர் கைனெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைகள் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், எல்லாரையும் போட்டு அடிக்கிறது இது பண்றது உடனே அழறது வித்தியாசமா இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ ஹைப்பர் கைனடிக் சில்ட்ரன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பாதிப்புகள் இதோட சேர்ந்து ஏற்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால ஐக்யூ டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பண்ணுவாங்க. அதாவது இன்னொன்னு என்னன்னாக்கா பிறவியிலேயே சில குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கலாம், மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் செய்யணும். அது காலகாலத்துல 2ஆம் மாசம் குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கிறது அப்படிம்பாங்க, 3ஆம் மாசம் குப்புற கவுந்துக்கிறது அப்படிம்பாங்க, 5 மாசத்துல கண்டிப்பா கவுந்து இருக்கணும், 3 மாசத்துல தலை நின்று போகணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா தவழ ஆரம்பிக்கும், 7-8 மாசத்துல பாத்தீங்கன்னா உட்கார ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும், 9 மாசத்துல பிடிச்சுக்கிட்டு நடக்கும், அப்புறம் 1 இயர்ல பாத்தீங்கன்னா பிடிக்காமலே நடக்கும், அப்புறம் ஓட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த இந்த டெவலப்மெண்ட் இது எல்லாமே இந்த சீக்வன்ஸ்ல நடக்கிறது ஏன் அப்படின்னா இந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி இம்ப்ரூவ் ஆக ஆக குழந்தைக்கு அந்த கோஆர்டினேஷன் டெவலப் ஆகி இந்த மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மைல் ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதாவது இந்த மைல் ஸ்டோன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த மைல் ஸ்டோன்ஸ் டிலே ஆகி வரும்பொழுது, அதாவது 2 மாசத்துல சிரிக்க வேண்டிய குழந்தை 6 மாசம் வரைக்கும் சிரிக்கல, 3 மாசத்துல கவுர வேண்டிய குழந்தை, 5 மாசத்துல எழுந்து உட்கார வேண்டிய குழந்தை, 6 மாசம் 8 மாசம் 9 மாசம் வரைக்குமே அதை செய்யல, குப்பிரிக்கவே இல்லை குழந்தை, முகம் பார்த்து சிரிக்கல, இல்ல வந்து உட்காரல, அந்த மாசத்துல செய்யக்கூடிய சில மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் செய்யாம இதெல்லாம் தவிர்த்து லேட்டாயி செய்யுது குழந்தை, 3 வயசாச்சு 4 வயசாச்சு பேசவே இல்லை அப்படிம்பாங்க, 2 வயசாச்சும் நடக்கவே இல்லை குழந்தை, படுத்த படிக்கையா இருக்கு அப்படிம்பாங்க சில பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியா இதெல்லாம் டிலே ஆகி வரும்போது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அதை ஐக்யூ டெஸ்ட் பண்றது அப்படின்னா குழந்தைய வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்க்கணுமா, இப்ப டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் அப்படின்லாம் இருக்கு, டிஸ்லெக்ஸியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சப் நார்மல் மென்டல் மென்டேஷன், அதாவது மற்ற குழந்தைகளை போல புரிஞ்சுக்கிற தன்மையோ அல்லது பேசக்கூடிய தன்மையோ அல்லது காது கேளாமை இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த குழந்தைகளால நார்மல் ஸ்கூல்ல படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க.
அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங், அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படும், ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படும், ஸ்பெஷலா பிசியோதெரப்பியும் சில குழந்தைங்களுக்கு தேவைப்படும். இப்போ நடக்க வரல அப்படின்னா ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செரிப்ரல் பால்சி அப்படின்ற ஒரு கண்டிஷன், மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிப்போ இல்லை வந்து ஆக்சிஜன் பாதிப்போ, அது பிறவிலேயே மரபணுக்கள் மிஸ்டேக்னால வரலாம், அப்படி இல்லை இன்போர்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, கெமிக்கல்ஸ் அதிகமா அக்யூமுலேட் ஆகலாம் நம்ம பாடியில குழந்தைங்களுடைய பாடியில, இல்ல வளர்ச்சி ப்ராப்ளம், குழந்தை வந்து பிறக்கும் போது ரொம்ப லோ பர்த் வெயிட்டா பிறந்துச்சு, ரொம்ப அது வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய இது இல்லை, ஐயோஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன், எக்ஸ்ட்ரீம் ப்ரீட்டம், அதாவது இப்போ வந்து குறமாச குழந்தைகள் எல்லாமே நம்ம வந்து கண்ணாடி பெட்டியில வச்சு காப்பாற்றி கொடுத்துட்றோம், எந்த அளவுக்கு குறமாசம் அப்படின்னா 28 வாரத்துல பிறக்கிற குழந்தைகளை கூட காப்பாற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ என்ஐசியு நியூபோர்ன் கேர் வந்து அந்த அளவுல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரீட்டம் பேபிஸ்க்கு இந்த ஐக்யூ அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். அதே போல எக்ஸ்ட்ரீம் ப்ரீட்டம் 28 வாரம் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது மூளை வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காவே கம்மியா தான் இருக்கும். நிறமாச குழந்தை 40 வார குழந்தைக்கும் 28 வார குழந்தைக்கும் டெஃபினட்டா மூளை வளர்ச்சி டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளையும் சில சமயம் பீடியாட்ரிஷியன் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஐக்யூ டெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா பெரும்பாலும் 28 வாரத்துல பிறக்கிற குழந்தைகள் குறை மாசமா இருந்தாலும் தே டூ வெல். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு நியூபார்ன் ஐசியூ இந்த செட்டப் எல்லாம் பார்க்கும்போது தே ரியலி டூ வெல். 26 வாரம் அதுக்குள்ள டெலிவரி ஆனால் அந்த குழந்தைகளை நாங்க காப்பாத்தவே முயற்சி பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து டெஃபினட்டா மூளை வளர்ச்சி பத்தாது, பின்னாடி நியூரலாஜிக்கல் டிசபிலிட்டி வரும் அப்படிங்கறதுனால 26 வாரங்களுக்குள்ள ப்ரீமெச்சூரா டெலிவரி ஆச்சுன்னா அந்த குழந்தைகளை காப்பாத்தங்களுக்கு டெலிவரி ஆனா அந்த குழந்தைகளை நாங்க காப்பாத்த வேண்டாம்னே சொல்லிடுறோம், பிகாஸ் அதுக்கு மூளை வளர்ச்சி பத்தாமதான் இருக்கும். ஸோ அது லாங் டேர்ம்ல எப்படி அது சர்வைவ் ஆகும், இப்போ பிழைக்கலாம் ஆனால் வந்து கை கால் வளர்ச்சி மற்றபடி அஃபீஷியலாவே தான், அஃபீஷியலாவே 26 வாரங்களுக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றலாமா கூடாதா அப்படிங்கிறதே ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். இப்ப காப்பாத்தலாம், அந்த குழந்தைகள் உயிர் வாழலாம், ஆனால் அது வந்து மற்ற குழந்தைகளை போல நார்மலா இருக்குமாங்கிறது கேரண்டி கிடையாது. நியூரலாஜிக்கலி அதுக்கு அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி வந்து இம்மெச்சூரா இருக்கும் மூளை வளர்ச்சி. ஸோ அது ஒரு டிபேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். மிக தெள்ள தெளிவாக ஐக்யூ அதாவது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறெல்லாம் பிறக்க வேண்டும், அதாவது நல்ல அனைத்து குழந்தைகளுமே நல்ல விதத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பெற்றோர்களுடைய பிரார்த்தனை. அவ்வாறு இருக்கையில் ஏதாவது 100க்கு ஏதாவது 1% மட்டுமே அவ்வாறு பிறக்கின்றது. அதனையும் சரி செய்யக்கூடிய வகையில் தற்போது நவீன காலகட்டத்தில் அனைத்து விதமான உபகரணங்களும் வந்துள்ளது என்று டாக்டர் மிக தெள்ள தெளிவாக இந்த தொடரில் எடுத்து கூறியுள்ளார். அதனால் இந்த வரும் வாரம் கணித மேதை ராமானுஜம் அவருடைய வாரத்தை நாம் கொண்டாடும் விதத்தில் டாக்டர் அவர்களுடைய ஒரு அருமையான இந்த பாடலோடு இந்த தொடரை முடிக்கின்றேன். வணக்கம். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை, புண்ணான கையால், பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, கண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.